இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து 135,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் KRS அணைகள் நிரம்பிய நிலையில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 140,000 கனஅடி நீர் நேற்று திறக்கப்பட்டது. இது தற்போது 130,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலில் அருவிகள் ஏதும் தெரியாத வகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக நிரம்பியது. அணைக்கு தற்போது 140,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையிலிருந்து 135,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் ஆற்றங்கரையின் அருகில் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காவிரியில் நீர் கரை புரண்டு செல்லும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 45 மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அங்குள்ள இந்திராநகர் மற்றும் கலைமகள் தெருவில் உள்ள வீடுகளில் நீர் சூழ்ந்தது. இதேபோல் பள்ளிப்பாளையத்தில் ஆவாரங்காடு பகுதிகளில் சுமார் 10 வீடுகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை, காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். காவிரி படுகை பகுதியில் நீண்ட நாள் பாசன திட்டங்களை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு கோரிய நிதியை வழங்க இயலாது என மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி படுகை பகுதியில் பாசன திட்டங்களை நவீனப்படுத்துவதற்காக தமிழக அரசு 2 திட்டங்களை உருவாக்கியுள்ளது. முதல் திட்டம் குறித்த விரிவான அறிக்கை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு கடந்த ஏப்ரல் மாதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு சென்னை வந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். அப்போது நிதி பற்றாக்குறை காரணமாக தமிழகம் கோரிய நிதியை தற்போது வழங்க இயலாது என மத்திய அமைச்சர் கூறியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நபார்டு வங்கியின் நீண்ட நாள் பாசன திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் நபார்டு வங்கியிடம் நேரடியாக கடன் பெற்றுக் கொள்ளுமாறு மத்திய அரசு கைவிரித்துள்ளது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக மழை கொட்டி தீர்த்த நிலையில் தற்போது சிறிது குறைந்துள்ளது. எனினும் இடுக்கி, எர்ணாகுளம், பாலக்காடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நீடித்து வரும் நிலையில் கேரளாவில் உள்ள வயநாடு, இடுக்கி, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 40 ஆண்டுகளில் முதல் முறையாக இடுக்கி அணையின் 5 மதகுகளும் திறக்கப்பட்டுள்ளதால் பெரியார் ஆற்றில் வினாடிக்கு 7.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் பாய்கிறது. ஆலுவா மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவன் கோவில் மழை நீரில் மூழ்கியுள்ளது. கோவிலின் கோபுரத்தை தவிர்த்து அனைத்து பகுதிகளும் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. புகழ்பெற்ற குருவாயூர் கோவிலையும் நீர் சூழ்ந்துள்ளது. திருச்சூர் மற்றும் பாலக்காடு பேருந்து நிலையங்கள் நீரில் மிதக்கின்றன. மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 37 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 620 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 1300 ஹெக்டேர் பயிர்களும் நீரினுள் மூழ்கியுள்ளன. கடந்த சில நாட்களாக மழை நீடித்த நிலையில் நேற்று மழையின் தாக்கம் சிறிது குறைந்தது. மழை வெள்ள பாதிப்புகளை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்த முதலமைச்சர் பினராயி விஜயன் வீடுகளை இழந்தோருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார். இதனிடையே இடுக்கி, வயநாடு, கண்ணூர், எர்ணாகுளம், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று கொச்சி வரும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி வழங்குமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் 25 லட்சம் ரூபாய் வழங்குவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். இதேபோல நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோரும் 25 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் மழை வெள்ளத்தில் தத்தளித்து வரும் நிலையில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மலப்புழா அணைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் அங்கிருக்கிறார், அவரிடம் பேசலாம். பிரசாந்த், தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் பத்தி விரிவா சொல்லுங்க. கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது கேரள மாநிலத்தில் உள்ள மலம்புழா அணைப்பகுதியில் இருக்கோம். அதாவது மலம்புழா அணை என்பது 1949 கட்ட துவங்கி 1955 முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் கட்டப்பட்ட ஒரு அணையாகும். அதாவது கேரளாவிலேயே 2வது மிகப்பெரிய அணையாக இந்த மலம்புழா அணையானது விளங்கி வருகிறது. இடுக்கி அணைக்கு அடுத்தபடியாக 335 அடி உயரத்தில் இந்த மலம்புழா அணையானது இருக்கிறது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு பலத்த மழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக மலம்புழா அணையில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பாரதப்புழா ஆற்றின் துணை நதியான மலம்புழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி இந்த மலம்புழா ஆற்றில் வெள்ளமானது கரைபுரண்டு ஓடி வருகிறது. மலம்புழா ஆற்று மற்றும் மலம்புழா அணைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்த வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளானது வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது ஒரு மலம்புழா அணைப்பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் இருக்கோம். இந்த பகுதியில் 27 குடும்பங்களைச் சேர்ந்த 98 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் இவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உணவு உடை உள்ளிட்ட உதவிகளை பல்வேறு தரப்பினரும் செய்து வருகிற இந்த பகுதியில் இருக்கவங்கிட்ட கேட்கலாம், இந்த என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து, எப்போ மழை வந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை என்ன ஏற்பட்டிருக்கு இந்த மழையினால? மழை வந்துட்டு ராத்திரி 2 மணிக்கு ராத்திரி 2 மணிக்கு மழை வந்துச்சு. மழை நல்ல மழை வந்து வெள்ளப்பொக்கம் வீட்டிலுள்ளெல்லாம் கேறி குட்டிகளும் மக்களும் ஒക്കെ വളരെ കഷ്ടപ്പെട്ടു. എല്ലാ സമയത്തും വളരെ അഭയത്തിന് വളരെ ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. ഇരിക്കാനും ചെയ്യാനൊക്കെ നല്ലത്. என்ன பாதிப்புகளை என்ன உங்களுக்கு மழையினால ஏற்பட்டிருக்கு? வீடு முழுக்க வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிருச்சு. எலக்ட்ரானிக்ஸ் ஆனங்க ஃபர்னிச்சர் ஆன எல்லாம் தண்ணியில் முழுகி போச்சு. அதாவது அவங்க சொல்றது கேட்கல, இந்த மழையின் காரணமாக வீடானது தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக வந்து கூறினா நம்ம இன்னொரு வீடு கேட்கலாம். ஏன்னா என்ன பிரச்சனை இங்கே, எதனால இங்கே எவ்வளோ பேர் தங்கியிருக்கீங்க? 27 குடும்பம் இங்கே தங்கியிருக்குது. 97 பேர் இருக்குது. ஆனால் மழையில் வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. ஏன்னா வீட்டு சாமானம் எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் இந்த வயசான நம்ம தான் இது இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுருக்காங்களா? என்ன மாதிரியான என்ன இது இருக்குங்க? எல்லாமே உதவி எல்லாம் செய்து தந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். அது அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கலாம். ஏதாவது இந்த வெள்ளத்தின் காரணமாக மழை வெள்ளத்தில் வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதாக கூறுகிறேன். அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கான பல்வேறு தரப்பிலும் உதவிகளானது செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், உடை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை லைன்ஸ்கேப் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களால் வழங்கப்பட்டு, அது மட்டுமின்றி கேரள அரசும் பல்வேறு உதவிகளை இங்கே உள்ளவர்கள் செய்துள்ளது. அம்ருத், கண்டிப்பாக பிரசாந்த். தற்பொழுது கேரள மாநிலம் மழை வெள்ளத்தில் தத்தளித்து வரும் நிலையில் மலப்புழா அணையின் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி. சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடத்திற்கு நாள்தோறும் ஏராளமான தொண்டர்கள் வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நேற்று 4வது நாளாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோர் குடும்பத்தோடு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடகர்கள் அனிதா குப்புசாமி தம்பதியினர் குடும்பத்துடன் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குப்புசாமி, கருணாநிதிக்கு நிகர் கருணாநிதி மட்டுமே என தெரிவித்தார். அவரின் மறைவு தன்னை மிகவும் வாட்டியதாக கூறிய குப்புசாமி கருணாநிதியை புகழ்ந்து பாடல் பாடினார். கலைஞரை போல் ஒரு தலைவர் இனிமேல் பிறந்திட முடியாது. அவர் கருணை உள்ளம் பேரறிவாற்றல் யாருக்கும் வாராது, வேறு யாருக்கும் வாராது. தலைவா மீண்டும் பிறந்து வா, இந்த தமிழகத்தை ஆள மீண்டும் வா, எங்கள் தலைவா மீண்டும் பிற
திறந்து வா. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதன்முறையாக அவரது மகன் முகமுத்து வருகை தந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் தற்பொழுது கேட்கலாம். வேல்முருகன், தற்பொழுது இதுகுறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. மலர், அதாவது கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனான முகமுத்து இன்று காலை சரியாக 9 மணி அளவில் அவருடைய நினைவிடத்திற்கு நேரடியாக வந்து முதல் முறையாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 5வது நாளாக இன்று பொதுமக்கள் அவருடைய சமாதியில் வந்து ஏராளமான பொதுமக்கள் இன்று வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று காலை 9 மணி அளவில் முகமுத்து அவர்கள் நேரடியாக அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு மலர்களை செய்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதாவது நீண்ட நாட்களாக முகமுத்து அவர்களும் உடல்நலம் சற்று தொய்வுடன் காணப்பட்டு வருகிறார். அந்த நிலையில் பலமுறை அவரை நேரடியாக சந்திக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. அதே போல கோபாலபுரம் இல்லத்திற்கும் சில முறை வந்து நேரடியாக கருணாநிதி அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரித்து விட்டு சென்றார். அந்த வகையில் அவர் இன்று காலை 9 மணி அளவில் இங்க இருக்கக்கூடிய மெரினாவில் அமைந்திருக்கக்கூடிய நினைவிடத்திற்கு நேரடியாக வந்து அவருடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்பு சார்ந்த ஏராளமான திமுகவினுடைய நபர்களும் அதே போல மாற்றுத்திறனாளிகளும் இன்னும் சற்று நேரத்தில் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது முகமுத்து அவர்கள் முதல் முறையாக வந்திருக்கிறார். உடல்நலம் குன்றிய நிலையிலும் அவர் நேரடியாக வந்து கருணாநிதி அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். மலைவீடு கண்டிப்பாக வேல்முருகன், மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதன்முறையாக அவரது மகன் முகமுத்து அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி. கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பெண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்டத்தை 648 கோடி ரூபாயில் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தென்பெண்ணையாற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீரை பாலாற்றில் இணைக்கும் வகையில் பெண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்ட வடிவு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் அனுமதிக்கு தமிழக அரசு அனுப்பியது. இது தொடர்பாக விரிவாக ஆய்வு செய்த மத்திய அரசு 648 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசிடம் மத்திய நீர்வளத்துறையின் கீழ் உள்ள தேசிய நீர் மேம்பாட்டு ஆணையம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் கிருஷ்ணகிரியில் உள்ள தென்பெண்ணையாற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீர் 54 கிலோமீட்டர் கடந்து வேலூரில் உள்ள பாலாற்றில் இணைக்கப்படும் என்றும், இதனால் உபரி நீர் கடலில் கலப்பது தடுக்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்ட மக்களின் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பெண்ணையாறு நெடுங்கால் அணைக்கட்டு பாலாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் 9,850 ஹெக்டேர் விளைநிலங்களுக்கு பாசன வசதியும், இரு மாவட்டங்களில் வசிக்கும் சுமார் 1,52,000 பேருக்கு குடிநீர் வசதி கிடைக்கும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்டவற்றை தமிழக அரசு பெற வேண்டும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்திக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராகுல்காந்தி 45 நிமிடங்கள் முன்கூட்டியே வந்த தகவல் பற்றி காங்கிரஸ் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜாஜி அரங்கில் கடந்த 8ஆம் தேதி வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ராகுல்காந்திக்கு முறையான பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தாததால் மதில் சுவர் மீது ஏறி வெளியே வரும் நிலை ஏற்பட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள தமிழக காவல்துறையினர், ராகுல்காந்தியின் தனி பாதுகாப்பிற்கு துறை ஆணையர் தலைமையில் 200 காவலர்கள் ஈடுபட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இருந்து பிற்பகல் 2:50 மணிக்கு ராகுல்காந்தி புறப்பட்டு 3:15 மணிக்கு ராஜாஜி அரங்கிற்கு வருவதாக இருந்த நிலையில் திட்டமிட்டதற்கு முன்கூட்டியே, அதாவது 1:42 மணிக்கே புறப்பட்டு 2:05 மணிக்கு வந்ததாக தெரிவித்துள்ளனர். அவரின் மாற்றியமைக்கப்பட்ட பயண திட்டம் குறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் 45 நிமிடங்கள் முன்கூட்டியே வருவதாக தெரிவித்திருந்தால் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்க முடியும் என்றும் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை தொடரும் என்றும் அதில் சந்தேகம் ஏதும் இல்லை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடியுள்ள பிரதமர் மோடி, எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள மகா கூட்டணி மன்னர் ஆட்சி முறையை தொடருவதற்காக மட்டுமே அன்றி மக்களின் வளர்ச்சிக்காக அல்ல என்றார். பிரதமர் நரேந்திர மோடி ANI செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியுள்ளார். அப்பாவி மக்கள் அடித்துக் கொல்லப்படுவதை தானும் தமது கட்சியும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்த பிரதமர் மோடி, அரசியலை கடந்து அனைவரும் சமுதாய ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் பாடுபட வேண்டும் என்றார். அப்பாவி மக்கள் அடித்துக் கொல்லப்படும் சம்பவங்கள் குற்றங்களாக கருதப்பட வேண்டும் என தெரிவித்த மோடி, இதை அரசியலாக்க கூடாது என்றும் தெரிவித்தார். பெண்களின் முன்னேற்றம் இல்லாமல் ஒரு நாடு முன்னேற முடியாது என தெரிவித்த பிரதமர், அரசின் திட்டங்களால் சிறுமிகள் சிறுவர்களின் விகிதாச்சாரம் அதிகரித்துள்ளது என்றார். பாரதிய ஜனதா கட்சியை தனியாக எதிர்க்க முடியாத எதிர்க்கட்சிகள் மகா கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, சந்தர்ப்பவாத கூட்டணி எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்துவிடும் என்றார். எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மன்னராட்சி முறை தொடர்வதற்காக மட்டுமே அன்றி மக்களின் வளர்ச்சிக்காக அல்ல என்றும் பிரதமர் புகார் தெரிவித்தார். GST வரியை கப்பார் சிங் டாக்ஸ் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்து வருவது குறித்து விளக்கமளித்த பிரதமர், தங்களை சுற்றி நடைபெறும் கொள்ளையை பார்ப்போர் அது குறித்தே சிந்திப்பர் என்றார். மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்க மறுத்ததாலே காங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட GST எதிர்த்ததாகவும், அப்போதைய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் எல்லாம் தெரியும் மனநிலையே இதற்கு காரணம் எனவும் மோடி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நாடாளுமன்றத்தில் தன்னை கட்டி பிடித்தது நடிப்பு என்றும், சிறுபிள்ளைத்தனமானது என்றும் மோடி தெரிவித்தார். வேலை வாய்ப்புகள் இல்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த பிரதமர் மோடி, கடந்த ஓராண்டில் மட்டும் 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றார். தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து விளக்கமளித்த அவர், பதிவேட்டில் இடம்பெறாதவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றார். பாகிஸ்தானின் புதிய பிரதமராக இம்ரான்கான் பதவியேற்கவிருக்கும் நிலையில் அங்கு வன்முறை மற்றும் பயங்கரவாதம் இல்லாத நிலை ஏற்படும் என நம்புவதாக மோடி தெரிவித்தார். நடிகர் விக்ரமின் மகன் துருவ் வந்த கார் விபத்துக்குள்ளானது. இதில் துருவ் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்தனர். தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற அர்ஜுன் ரெட்டி படத்தின் தமிழ் ரீமேக்கான வர்மா படத்தில் நாயகனாக நடிகர் விக்ரமின் மகன் துருவ் நடித்து வருகிறார். துருவின் முதல் படமான வர்மாவை பாலா இயக்குகிறார். இவர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காவல் ஆணையர் இல்லம் அருகே பொலேனோ காரில் வந்துள்ளார். தாறுமாறாக வந்த கார் அங்கிருந்த ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் காயமடைந்தார். தொடர்ந்து வேகமாக சென்ற கார் மெட்ரோ தண்ணீருக்காக தோண்டப்பட்ட குழியில் இறங்கியது. இந்த விபத்தில் காரில் இருந்த துருவ் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரும் காயமடைந்தனர். விபத்து குறித்து அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் யானை வழித்தடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 27 தனியார் விடுதிகளுக்கும் இன்று சீல் வைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் பயன்படுத்தி வரும் வலசை பாதைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 27 தனியார் விடுதிகளை மூடவும், மீதமுள்ள 12 விடுதிகளிடம் விளக்கம் கேட்டு பெறவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் தனியார் விடுதிகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளை நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நேற்று தொடங்கியது. 27 விடுதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு பொருட்களை அகற்ற அவகாசமும் வழங்கப்பட்டது. அந்த விடுதிகளுக்கு இன்று சீல் வைக்கப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட வேண்டிய 12 விடுதிகளில் இதுவரை 11 விடுதிகள் ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கும் நிலையில் அவற்றை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. உரிய அனுமதி இல்லாவிடில் அந்த 12 விடுதிகளையும் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா ஆகியோர் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். தீவிர அரசியலில் இருந்து விலகி ஓய்வெடுத்து வந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல்நிலையில் கடந்த ஜூன் மாதம் தொய்வு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறுநீரக கோளாறு மற்றும் நெஞ்சுவலிக்கு தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். திடீரென நேற்று அவரின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து மாலை 6 மணியளவில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்து வாஜ்பாயின் உடல்நிலை பற்றி விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்தார். வாஜ்பாயின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் வாஜ்பாயின் உறவினர்களிடம் ராஜ்நாத் சிங் கேட்டறிந்தார்.
திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மறைவை தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்பட்டு வந்த ஜெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் எந்த தலைவருக்கும் ஜெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்தியாவில் உள்ள விஐபி மற்றும் விவிஐபிக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் எக்ஸ், ஒய், இசட், இசட் பிளஸ் ஆகிய நான்கு பிரிவுகளில் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இசட் பிளஸ் பாதுகாப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மத்திய உளவு பிரிவு தக்க ஆதாரங்களை சேகரித்து என்னென்ன அச்சுறுத்தல் உள்ளது என்பதை பட்டியலிட்டு உள்துறை அமைச்சகத்துக்கு வழங்கும். அதை மத்திய அரசு பரிசீலித்து இசட் பிளஸ் பாதுகாப்பை வழங்குகிறது. இசட் பிளஸ் பாதுகாப்பில் ஒரு குண்டு துளைக்காத வாகனம், இரண்டு பாதுகாப்பு வாகனம், தேசிய பாதுகாப்பு படையின் கமாண்டர் வீரர்கள் 24 பேர் எந்திர துப்பாக்கியுடன் எப்போதும் உடன் வருவார்கள். இவர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவர். இந்திய அளவில் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் அத்வானி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட 15 பேருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 1991 ஆண்டிலிருந்தும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு 1997 ஆண்டு முதலும் இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவருக்கு வழங்கப்பட்டு வந்த 40 NSG வீரர்கள் கொண்ட இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது கருணாநிதி மறைவுக்கு பின்னர் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த 22 NSG வீரர்கள் கொண்ட இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் தற்போது வேறு எந்த தலைவருக்கும் இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு ரிசர்வ் போலீஸ் படையின் பாதுகாப்பு நடைமுறையில் உள்ளது. தமிழகத்தில் காவல்துறையினருக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறை டிஜிபி டி கே ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கு போதிய ஓய்வு வழங்கப்படாதது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதல் நேரம் பணியாற்றுவதற்காக காவலர்களுக்கு வழங்கப்படும் 200 ரூபாய் ஊக்கத்தொகையை மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே வழங்க முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் தமிழக காவல்துறை டிஜிபி அரசு கூடுதல் வழக்கறிஞருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை கைவிட முடியாது என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு நாள் சுழற்சி முறையில் விடுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள தஹில் ரமணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றி வந்த இந்திரா பானர்ஜி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் தஹில் ரமணியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து மத்திய சட்ட அமைச்சகம் உத்தரவிட்டது. சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் தஹில் ரமணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். 1990 ஆண்டு மகாராஷ்டிர மாநில அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட தஹில் ரமணி 2001 ஆண்டில் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றார். நாமக்கல் மாவட்டத்தில் வசிக்கும் இருளர் இரம் மாணவ மாணவியர் பழங்குடியினர் சாதி சான்று கிடைக்காததால் மேற்கல்வியை தொடர முடியாத பரிதாப நிலையில் உள்ளனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அரசின் சலுகைகளை பெற பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் கட்டாயம் தேவைப்படுகிறது. ஆனால் போலியானவர்கள் பழங்குடியினர் என சான்றிதழ் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அதிகாரிகளின் தரப்பில் கடும் நெருக்கடி காட்டப்படுகிறது. இதனால் உண்மையான பழங்குடியின மக்கள் கூட சாதி சான்றிதழை பெற முடியாமல் தவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் 4 தலைமுறைகளாக வசிக்கும் பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடையாய் நடக்கின்றனர். நாகரீகமாய் இருப்பவர்கள் இருளர் இல்லை என கூறி மாவட்ட நிர்வாகத்தினர் விரட்டுவதாக அவர்கள் வேதனைப்படுகின்றனர். நீங்க நீட்டா வரீங்க, நீங்க சிலைக்கு பின்னடிச்சுட்டு வரீங்க, பொட்டு பூ நீட்டா வச்சுட்டு வரீங்க, இருளர்னா வந்து இப்படி வரமாட்டாங்க, நீங்க எல்லாம் வந்து நீட்ரஸ் இல்லாம போறேன்னு நீட்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க நீட்டா வராம நாங்க வீங்காட்டமே நாங்க துணி மணி இல்லாம இலை கட்டிட்டு வரணுமா இல்ல கிழிஞ்சு துணி போட்டு வரணுமா, இவங்க மட்டும் பேண்ட் சட்டை டி சட்டை பேண்ட் அப்படின்னு சொல்லி நீட்டா போட்டு போவாங்க. நாங்க வந்து இருக்கிற மாதிரியே இருக்கணுமா, எங்க அப்பா அம்மா காலத்துல எங்க பாட்டம் பாட்டி காலத்துல நாங்க வந்து அது மாதிரி இருந்துட்டோம், இப்ப எங்க குழந்தைங்களையும் அப்படித்தான் வளர்த்தணுமா? நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் 30 மேற்பட்ட குடும்பங்களுக்கு இருளர் என சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள நிலையில்
எஞ்சியோருக்கு சான்றிதழ் வழங்கப்படவில்லை. சாதி சான்றிதழை கேட்டால் பாம்பு பிடித்து வந்து காட்டுங்கள் என அதிகாரிகள் கிண்டல் செய்வதாகவும் இவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். பாதி பேத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு பாதி பேத்துக்கு என்ன கொடுக்கல, உங்க இருளே இல்லைங்கிறாங்க. நாங்களும் 3 வருஷமா நடந்து நாங்கள் சாப்பிட்றங்க, கொடுக்குறாங்களா கொடுக்கலையா எங்க சனமே இல்லைங்கிறாங்க. எல்லா ஊர் மாவட்டமும் தராங்க, சேலம் மாவட்டம் தந்திருக்கிறாங்க, கரூர் மாவட்டம் தந்திருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஏன் இல்லைங்கிறாங்க. இருளர் சான்றிதழ் கிடைக்காததால் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியரின் கல்வி முடங்கி இருக்கிறது. எங்க அக்கா கூட இப்ப வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுல வந்து சர்டிபிகேட் இல்லைன்ட்டு போறதில்ல. இதனால நிறைய பிள்ளைங்க படிக்கிறதும் இல்லை. அதனால நானும் படிக்க முடியாதனால இருக்கிறேன். கம்யூனிட்டி சர்டிபிகேட் எஸ்டின்றத கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல. 4 வருஷமா எங்க அக்காவும் வீட்டில் தான் இருக்காங்க, அலைஞ்சிட்டு அப்பா அம்மாவும் இருக்காங்க. ஜாய் ஜான் இல்லாம ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்றாங்க. நாங்க என்ன பண்றது, இது இல்லாம ஸ்கூலுக்கு வரக்கூடாதா, நீங்க எங்கேயா போங்க, இருளர் அப்படின்னு ஜாதியே எந்த ஜாதியுமே இல்ல அப்படின்னு ஒரு ஜாதியா இல்லைங்கிறாங்க. நான் ஜாதி எல்லாம் வேறுங்க, நாங்க என்ன ஜாதி, நீங்களா ஒரு பேர சொல்லுங்க. ஆரம்ப காலத்தில் தேனெடுத்தல், பாம்பு, உடும்பு, எலி போன்றவற்றை பிடித்து பிழைப்பு நடத்தி வந்த இவர்கள் வன அதிகாரிகளின் கெடுபிடியால் தற்போது காடுகளுக்கு செல்ல முடிவதில்லை. விவசாய கூலிகளாக வாழ்ந்து வரும் இம்மக்கள் தங்கள் பிள்ளைகள் படித்து வேலைக்கு செல்ல வேண்டுமென விரும்புகின்றனர். ஆனால் அதற்கு சாதி சான்றிதழ் தடையாக இருக்கின்றது. இம்மக்களின் குற்றச்சாட்டு குறித்து ராசிபுரம் வட்டாட்சியரிடம் கேட்டபோது ஒரு சிலருக்கு சான்றிதழ் கொடுத்திருப்பதாகவும் எஞ்சியோர் இருளர் இனத்தைச் சேர்ந்தவர்களா என்பது குறித்து நிபுணர் குழு ஆய்வு செய்வதாகவும் கூறினார். பாம்பு பிடித்து வாருங்கள் என கூறியதாக வெளியாகும் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மழுப்பலான பதிலையே அளித்தார். நியூஸ் 18 செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து கௌரி சங்கர். கருத்து சுதந்திரம் எப்போதுமே இங்கு இல்லை என்றும் தனிநபர் தாக்குதல் தான் அதிக அளவில் உள்ளதாகவும் இயக்குநர் பாரஞ்சித் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கருத்துக்கள் சித்தாந்தங்கள் அடிப்படையில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். கருத்து வந்து ஒரு விவாதமாக ஏற்றுக்கொள்றது இங்கே இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப பர்சனலாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கருத்து என்பது விவாதிக்கப்பட வேண்டியது, விவாதங்கள் பல்வேறு கட்டங்களுக்கு போகணும், அதன் அடிப்படையில் கருத்துக்கள் இங்கே உருவாக்கப்படுறதே இல்லை. இங்கே தனிநபர் தாக்குதல் தான் இருக்குது. கருத்து சுதந்திரம் என்பது தனிநபர் தாக்குதலாக இல்லாமல் சித்தாந்தத்துடைய இல்லை வந்து கருத்துடைய அடிப்படையை வந்து கேள்வி கேட்குற விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற கருத்து சுதந்திரம் வந்து ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது. அந்த மாதிரியான கருத்து சுதந்திரம் இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் பொங்கல் வைத்து படையலிட்ட இயக்குநர் டி ராஜேந்தர் தவழ்ந்து தவழ்ந்து வாயேன், தமிழ்நாடு வாழ வாயேன் என்று பொங்கி வரும் காவிரி நீரை வரவேற்று ட்ரம்ஸ் இசைத்தபடியே பாடி வணங்கினார். இது கடந்த ஏப்ரல் மாதம் காவேரிக்கு வந்து டி ராஜேந்தர் பாடிய பாடல். தற்போது காவேரியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடும் நிலையில் நேற்று காவேரி கரைக்கு வந்த அவர் நீரை வரவேற்று பாடல் பாடினார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி கரை புஷ்பமண்ட படித்துறைக்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்த இயக்குநர் டி ராஜேந்தர் படித்துறையில் வாழை இலை போட்டு மாவிளக்கில் தீபம் ஏற்றி பொங்கல் வைத்து வழிபட்டார். பின்னர் ஆற்றுப்படியில் ட்ரம்ஸ் இசைத்தபடியே காவிரி நீரை வரவேற்று பாடல் பாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டி ராஜேந்தர் கலைஞர் மருத்துவமனையில் இருந்தபோது நான் போய் பாடியிருந்தால் அவர் உயிருடன் வந்திருப்பார் என்று கூறினார்.
ராஜேந்திர ஐயா வந்திருக்காருன்னு சொன்னா இந்த காவேரி தாய்க்கு தாளம் போட்டு பாடாமலே என் தலைவா அப்படி என் குருநாதரே கோபாலபுரம் வந்திருக்கேன்னு அப்படி போய் நின்று நாலு சுட்டு கண்ணீர் விட்டுருந்தா ஒருவேளை என் தலைவன் என்னோட குருநாதர் கொஞ்சம் சிலுத்து எழுந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆதங்கம். சரி பரவாயில்ல, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. சினிமாவில் பெண்களை தொட்டுக்கூட நடிக்காத நான் என்று கூறிய டி ராஜேந்தர் இனிமேல் தனது பயணம் ஆன்மீகவாதியாக மட்டுமே தொடரும் என்றார். விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை சற்று விரிவாக பார்க்கலாம். வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி பாயும் நிலையில் காணார்பட்டி என்ற கிராமம் 3 ஆண்டுகளாக ஆற்று நீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறது. 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து கிணறு வெட்டியும் அதன் பணிகள் முழுமையாக நிறைவடையாததால் நன்னீர் என்பது எட்டாக்கணியாகியுள்ளது. மாவட்டம் மானூர் ஒன்றியத்திற்குட்பட்டது கண்ணார்பட்டி கிராமம். சுமார் 3000 குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியின் பிரதான தொழில் விவசாயம். கிணற்று பாசனம் மூலமாக நெல், வாழை, சோளம், சாமந்திப்பூ போன்றவை இங்கு அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன. நிலத்தடி நீர் தட்டுப்பாடின்றி கிடைப்பதால் விவசாயம் செய்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குடிநீர் என்பது இப்பகுதி மக்களுக்கு எட்டாக்கணியாக மாறியுள்ளது. நல்ல தண்ணி வந்து சுமார் 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது இல்லாமல் போர் வாட்ரு வருது, அதுவும் வாரத்தில் 2 டைம் தான் வருது. அந்த தண்ணியை வச்சு எங்களுக்கு பத்தலை. இது மழை டைம்லையும் இதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. கோடை டைமில் எப்படி தான் வருதுன்னா அதே மாதிரி மழை டைம்லையும் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. வேறு மற்ற உபயோகத்துக்கு பயன்படுத்தினா நாங்கள் பக்கத்தில் இருக்க இந்த பாங்கனத்திலிருந்து தான் தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மக்களின் குடிநீர் தேவையறிந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து கடந்த ஆண்டு கிணறு வெட்டப்பட்டது. தொடர்ந்து 5 லட்சம் ரூபாய் செலவில் மோட்டார் அமைக்கும் பணியும் செய்யப்பட்டது. ஆனால் இந்த பணிகள் முழுமையாக நிறைவடையாததால் அந்த கிணற்று நீரையும் பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. இந்த எம்எல்ஏ நிதியிலிருந்து இதில் ஒரு கிணறு தோண்டணும்னு சொல்லி எம்எல்ஏ நிதி வந்து முதல்ல வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் கிணறு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 லட்சம் ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஒரு தொட்டி அமைக்கிறதுக்கும் அடுத்து பைப் லைன் போடுறதுக்கும் ஒரு 5 லட்சம் ரூபா மீண்டும் வாங்கி இந்த கிணறு அடித்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகியும் அந்த கிணறு அப்படியே தான் கிடக்கு. 15 லட்சம் ரூபா நிதி எம்எல்ஏ நிதி அப்படியே போட்டு இது வரைக்கும் எந்த யூஸும் இல்லாமல் அன்னிக்கும் கிடக்கு. கூலி தொழிலாளிகள் அதிகம் உள்ள இந்த காணூர் கிராமத்தில் ஒரு குடும்பத்திற்கு வாரத்திற்கு 2 குடம் நீர் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எத்தனை காலத்திற்கு இப்படி பணம் கொடுத்து தண்ணீர் வாங்க முடியும் என்ற கேள்வி கிராம மக்கள் அனைவரையும் வருத்தி வருகிறது. 2 குடம் கிடைக்கு. கேன் வாட்டர் வாங்கினா 35 ரூபா. எப்படி சூழ்நிலையில இருக்கும், 400 ரூபாய்க்கு வேலைக்கு போய் இந்த வீட்டு செலவு பார்க்கவா 35 ரூபாய்க்கு கேன் வாட்டர் வாங்கவா நீங்க சொல்லுங்க. அது எல்லாரும் இப்போ அதுவும் வாங்கிக்கிட்டுதோம். குடிக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்குன்னு வாங்கிக்கிட்டோம். ஆமா, எல்லார் வீட்லயும் இருக்கு கேன் வாட்டர். வற்றாத ஜீவன் நதி பாயும் நிலையில் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்படும் காணூர் கிராம மக்களின் பிரச்சனையை தீர்க்க அரசு முன்வருமா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் ஐயப்பன்.